வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுதா சரண் ரெசிபி. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, பழைய சாதத்தில் போண்டா எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். பழைய சாதம் இருந்துச்சுன்னா இனிமேல் கவலைப்படாதீங்க, இந்த மாதிரி குட்டி குட்டியான சூப்பரான போண்டா செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நான் வந்து ஒரு கப் அளவுக்கு பழைய சாதம் எடுத்திருக்கேன். இதை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லாவே நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. இதை இப்போ வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடுவோம். பழைய சாதம் மீந்துருச்சு அப்படின்னா, பழைய சாதம் சாப்பிட்றது ரொம்ப நல்லது தான். அது மீந்துருச்சுனாலும் இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணலாம். இப்போ அது கூட பார்த்தீங்கன்னா, அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது கூட காரத்துக்காக ஒரே ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் கொத்தமல்லி வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் கொஞ்சம் சின்னதாக பிச்சு போட்டு அதில் சேர்த்துக்குவோம். மிளகு தேவைப்பட்டால் நீங்கள் மிளகு கூட அதில் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரே ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன், அதை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்குவோம். இப்போ பழைய சாதம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச சாதம் தான். இருந்தாலும் அது அதிக அளவில் மீந்திருக்கு அப்படின்னும் போது நம்ம இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, கடலை மாவு ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்க்குறேன். கடலை மாவு சேர்த்துட்டு இப்போது தேவையான அளவுக்கு நமக்கு உப்பு சேர்த்துக்குவோம். எந்த அளவுக்கு உப்பு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம உப்பு போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்குங்க. இப்போ இதை நல்லா கலந்து பிசைஞ்சு எடுத்து வச்சுக்குவோம். பாருங்கள், இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ ஒரு வானலில் நான் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் சூடானதும் இந்த மாதிரி குட்டி குட்டியாக எடுத்து போண்டா மாதிரி சின்னதாக நம்ம போட்டு எடுத்துக்கலாம். நல்லா எண்ணெயில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா சூப்பராக வந்துச்சு. எண்ணெயும் அதிகம் இழுக்கலை. சாப்பிட்றதுக்கு பார்த்திங்கன்னா மேலே ஃபுல்லாக நல்லா மொறு மொறுனுச்சு, உள்ளே அவ்வளோ சாஃப்டாக இருந்தது. பாருங்கள், இந்த மாதிரி ஒவ்வொன்றா போட்டுட்டு நம்ம நல்லா திருப்பி விட்டு நமக்கு கலர் மாறினதுக்கப்புறம் நம்ம இதை எடுத்துடலாம். டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக இது வந்து பழைய சாதத்தில் தான் நம்ம செஞ்சோம் அப்படிங்கிறதே கண்டிப்பாக தெரியாது. அந்தளவுக்கு டேஸ்ட்டும் சூப்பராக இருந்தது. பாருங்கள், நல்லா திருப்பி போட்டு எல்லா பக்கமும் நல்லா கலர் வந்து மாறினதுக்கப்புறம் நம்ம இதை எடுத்துடலாம். இப்போ மீதி இருக்கிற அந்த மாவுலையும் நான் இதில் போட்டுடுறேன். இப்போது இந்த மாதிரி குட்டி குட்டியாக நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இப்போது மற்றது எல்லாத்தையும் நான் இதில் போட்டாச்சு. இதையும் நல்லா கலர் மாறினதுக்கப்புறம் நல்லா திருப்பி போட்டு நல்லா ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறம் நம்ம இதை எடுத்துடலாம். ரொம்ப சூப்பரான ரெசிபிங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். பழைய சாதத்தில் செஞ்சோம் அப்படிங்கிறதே தெரியாது கண்டிப்பாக. நாம் வந்து சொன்னால் மட்டும்தான் இது வந்து பழைய சாதத்தில் தான் செஞ்சது அப்படிங்கிறது தெரியும். அந்தளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. பழைய சாதம் இப்போ கஞ்சி சாதத்துக்கே ஒரு சைடிஷாக கூட நம்ம இந்த பழைய சாதத்தை இந்த மாதிரி பண்ணி இதையே சைடிஷாக சாப்பிட்லாம். அந்தளவுக்கு நல்லா இருந்துச்சு. பாருங்கள், இப்போ மற்றதையும் நான் இதில் போட்டுட்டேன். போட்டு இது நல்லா இதையும் நம்ம திருப்பி போட்டு நல்லா கலர் வந்ததும் இதையும் நம்ம எடுத்துடலாம். நல்லா ஒன்றோட ஒன்றும் ஒட்டவும் இல்லை, நல்லாவும் இருந்துச்சு. பாருங்கள், நல்லா ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கலாம். சீக்கிரமாக வெந்துடும், ரொம்ப நேரமும் ஆகாது. பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக ரெடி ஆயிரும். நம்ம டீ போடுற டைமில் பார்த்தீங்கன்னா இதை நம்ம செஞ்சு எடுத்துடலாம். ஒரு டீ டைம் ஸ்நாக்ஸாகவும் நம்ம இதை சாப்பிட்லாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லா கலர் மாறிடுச்சு. இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான ஒரு மினி போண்டா ரெடி பண்ணியாச்சு. ரொம்ப சிம்பிள் செய்கிறது. டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சுதா சரண் ரெசிபி சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.